மயக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு உடனே கீழே விழுந்துட்டாங்க. விழுப்புரம் வரைக்கும் தான் போயிருக்கேன். விழுப்புரம் போகிறோன்னு தொண்டி வனத்துக்கிட்டே இதாகிடுச்சு. எனக்கு ஒரு பொண்ணு இப்போ கன்சூவியாக இருக்கிறோம். வாடகை வீட்டில் இருந்தாங்க இவங்க, இப்போ இவங்க போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கு யார் சார் இருக்காங்க? பணம் கொடுத்து அவங்க வெளியே வந்துருவாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பாக போயிட்டாங்க. என் வீட்டில் இன்னைக்கு எல்லாமே அண்ணாதான் நாங்கள் நிற்கிறோம். நேற்று காலையில் குடித்து மதியத்தில் தான் எனக்கு தெரியும். மதியானம் தான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன். அப்புறம் அங்கே கூப்பிட்டு போனால் இங்கே முடியாது, சேலம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு போனால் முடிஞ்சு போயிடுச்சு. கள்ளக்குறிச்சி நகரின் மையப்பகுதியில் உள்ள கருணாபுரம் ஜோகியர் தெரு பகுதிகளில் கள்ளச்சாராயத்தால் ஒரே இரவில் பல குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்கின்றன. தெரு நடுக ஒவ்வொரு வீட்டிலும் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. சில வீடுகளில் இரண்டு பேர் இறந்து போயிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை காலை வரை சுமார் 50 பேரை பலி கொண்டிருக்கும் இந்த விவகாரத்தில் பிறக்காத குழந்தைகளும் அனாதையாகி இருக்கின்றன. குடிச்சிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஏந்திரிச்சாங்க. மயக்கமாக வருதுன்னு சொன்னாங்க. மயக்கமாக வருதுன்னு சொல்லிவிட்டு உடனே கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கண்ணெல்லாம் மறைக்கிதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போய் அங்கே குளுக்கோஸ் பாட்டில் இறங்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப படப்படன்னு வேர்த்துலாம் ஊற்றுனுச்சு, பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்கம்மானு சொன்னாங்க. ஜிஹெச்சுக்கு கொண்டு போனேன். கொண்டு போனோம்னா இங்கே பார்க்குற அளவுக்கு தான் எங்களால் பார்க்க முடியும், நாங்கள் பாண்டிச்சேரி அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னுட்டு சொல்லிட்டு விழுப்புரம் வரைக்கும் தான் போயிருக்கேன். விழுப்புரம் போகிறோன்னா தொண்டி வனத்துக்கிட்டே இதாகிடுச்சு. எனக்கு ஒரு பொண்ணு இப்போ கன்சூவியாக இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி நகரின் மையப்பகுதியில் நீதிமன்றத்தின் பின்புறமாக அமைந்திருக்கும் ஜோகியர் தெரு, கருணாபுரம் ஆகிய பகுதிகளில் மரணத்தின் தாண்டவம் செவ்வாய்க்கிழமை என்ற இரவில் தொடங்கியது. இந்த பகுதியில் வசிப்பவர்கள் பட்டியலின பழங்குடியின மக்கள். இவர்களில் பலரும் உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாளர்கள். வேலைக்கு செல்வதற்கு முன்பாக குடிக்கும் வழக்கம் இவர்களுக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலையில் வழக்கம் போல கருணாபுரத்தின் ஓரிடத்தில் கிடைக்கும் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். வேலைக்கு சென்றவர்களில் சிலருக்கு அடுத்த 2-3 மணி நேரங்களிலேயே பிரச்சனை ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. ஜோகியர் தெருவைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர்தான் இதில் முதல் பலி. அவர் துடிதுடித்து இருப்பதை பார்த்து கொண்டிருப்பதை தவிர அவரது உறவினர்களால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. என்னோட அண்ணனுக்கு வந்து சுரேஷ் மார்க்கெட்டில் வந்து வயிற்று வலின்ட்டு வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து தகவல் தெரியல சார். தகவல் வந்து எனக்கு வந்து ஒரு 8:30 மணிக்கு தெரிஞ்சுது. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என்னோடய மாமா கண்ணன்ட்டு நேராக ஜிஹெச்சுக்கு போனோம். அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அந்த உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு அந்த கல்லீரில் தான் பாதிக்க, இந்த கண்ணில் வந்து அப்படியே தண்ணீர் அப்படியே கண்ணீர் மாதிரி வந்திருக்கு சார். சுரேஷ் மருத்துவமனையில் சேர்ந்து இறந்து போன தகவல் இந்த பகுதிக்கு வந்து சேர்வதற்கு முன்பே சாராயம் குடித்த வேறு பலருக்கும் இதே போன்ற அறிகுறிகள் ஏற்பட ஆரம்பித்தன. ஒவ்வொருவராக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல ஆரம்பித்தனர். வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அவர்களில் பலர் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் பாண்டிச்சேரியில் உள்ள ஜிப்மருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் புதன்கிழமை மதியத்திற்கு பிறகு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்தது. அன்று இரவுக்குள் 20 பேர் வரை உயிரிழந்துவிட்டனர். உடல்கள் வர ஆரம்பிக்க ஜோகியர் தெரு, கருணாபுரம் பகுதிகள் ஒரு மிகப்பெரிய மரண வீடாக மாறின. ஒவ்வொரு மரணமும் பலரை தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த பகுதியில் வசிக்கும் சுரேஷ் வடிவுக்கரசி தம்பதி சாராயம் குடித்து இறந்துவிட அவர்களது 3 குழந்தைகளும் தற்போது ஆதரவற்றோர் ஆகியிருக்கின்றனர். எங்கள் அண்ணா நேற்று காலையில் வேலைக்கு போனார். வேலைக்கு போன இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டார். வீட்டுக்கு தூக்கின்னு வந்தாங்க. வீட்டுக்கு தூக்கின்னு வந்த உடனே வெளியே வாசலாண்டே நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது, எனக்கு கண்ணு தெரியல, காதெல்லாம் ஒன்றுமே கேட்கலன்னு சொல்லி வெளியே வாசலாண்டே மயக்கம் போட்டாங்க. இவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டோடனே ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் அன்னைக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஃபேமிலியில் மொத்தம் 5 பேர். இவங்க ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணு 11வது படிக்குது, பையன் 10வது படிக்கிறான். ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து 9வது படிக்கிறான். இந்த பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு யார் சார் இருக்காங்க? யார் சார் இருக்காங்க? அப்புறம் காலி இடத்துல போட்டு வச்சுக்கிறோம். வாடகை கொடு, வாடகை வீட்டில் இருந்தாங்க இவங்க, இப்போ இவங்க போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கு யார் சார் இருக்காங்க? சுரேஷ் வடிவுக்கரசி தம்பதி ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்ததால் அங்கே சடலங்களை வைக்க முடியாமல் சுரேஷுக்கு சொந்தமான காலி இடத்திற்கு முன்பாக அவர்களது சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பெற்றோர் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, இந்த குழந்தைகள் எங்கே வசிக்கப் போகிறார்கள் என்ற பிரச்சனையும் அவர்கள் மீது கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென தெரியாமல் குழந்தைகள் திகைத்து போயிருக்கிறார்கள். ராகவன், எங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க.
சில வீடுகளில் இறந்த உடலை வைக்கும் ஃப்ரீசர் பாக்ஸ் கிடைக்காததால் கட்டிலிலேயே சடலத்தை போட்டு வைத்து சடங்குகளை செய்ய தொடங்கியிருந்தனர். இந்த பகுதியில் சாராயம் குடிப்பதில் ஆண் பெண் என்ற வித்தியாசமே கிடையாது. இங்கே உயிரிழந்தவர்களில் 5க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள். கள்ளச்சாராயம் குடித்து மனைவி லக்ஷ்மி இறந்துவிட கணவர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். வித்தாங்கன்னு வாங்கி குடிச்சிருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே குடிச்சிருக்கிறாங்க. அம்மா இறந்துட்டாங்க, அப்பா சீரியஸாக இருக்கிறாங்க. ஆனால் விற்கிறாங்க, விற்பாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. அது தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே சாராயம் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, வாங்கி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை என்ன, அதெல்லாம் ஒன்றும் தடுக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சுமார் 50 பேர் உயிரை பலிவாங்கிய இந்த சாராயம் எங்கிருந்து கிடைத்தது என்பது இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி. கருணாபுரம் பகுதியிலேயே வசித்து வரும் தாமோதரன் மற்றும் கோவிந்தராஜன் என்ற இருவர்தான் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராயத்தை விற்று வருவதை அந்த பகுதியினர் உறுதி செய்தனர். கருணாபுரம் பகுதியில் உள்ள 2 வீடுகளில் வைக்கப்பட்டு இந்த சாராயம் விற்கப்பட்டு வந்தது. இவ்வளவு மரணங்கள் நடந்திருந்தும் கூட இதன் பின்னணியில் இருப்பவர்கள் குறித்து பேசுவதற்கு இந்த பகுதியினர் தயங்குகிறார்கள். 1-2 பேர் இது பற்றி பேச முன் வந்தனர். சாராயம் விற்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கருணாபுரத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் யார் விற்கிறாங்கன்னு. கண்ணுக்குட்டின்ற அண்ணா, கண்ணுக்குட்டி அண்ணன்றவர் தான் விற்கிறாரு. அவங்க தம்பி முருகதாசா ராமதாசா, ராமதாஸ் அண்ணன் தான் விற்கிறது. அவர் விற்பார். போலீஸ் வர நேரம் பார்த்து, ரைடு வர நேரம் பார்த்து இருக்காது. அந்த இடத்துல சரக்கு எதுவும் இருக்காது. ஒரு இடத்தில் வைத்து விற்கப்படுவது மட்டுமல்லாமல் ஆட்டோ இருசக்கர வாகனம் என்று வீட்டுக்கே வந்து விற்பனை செய்வதும் இங்கே நடக்கிறது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலும் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்றாலும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மரணம் ஏற்படும் அளவுக்கு விவகாரம் தீவிரமாக இருப்பதுதான் கவலையை ஏற்படுத்துகிறது. இப்போது இந்த விவகாரம் தொடர்பாக கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜன், தாமோதரன் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் இவ்வளவு மரணங்களுக்கு காரணமான மெத்தில் ஆல்கஹால் எப்படி கிடைத்தது, அதனை சப்ளை செய்தது யார் என்ற புதிர் இன்னும் விடுபடவில்லை. அதேபோல நகரின் மையப்பகுதியில் நீதிமன்றம், காவல்துறை, மதுவிலக்கு பிரிவு ஆகியவற்றுக்கு வெகு அருகில் எல்லோருக்கும் தெரியும் வகையில் இத்தனை ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை எப்படி நடந்தது என்ற கேள்வியும் பதிலளிக்கப்படாமலேயே இருக்கிறது.